தோல்குடியாம் தமிழ் பெருங்குடி உறவுகளுக்கு வணக்கம் பழமையை மீட்போம் பண்பாட்டை காப்போம் ஸ்டாலின் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிற அட்மாஸ்பியர் உருவாகலாம்னு நம்புவோம் சிஎம் ஆகிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இன்னமுமே சில தொகுதிகளை லீடிங் லிஸ்ட்லயே தான் வச்சிருக்காங்க அது ஏன்னு தான் தெரியல இவிஎம் கவுண்டிங் ஆல்ரெடி ஒன் மந்த் டைம் எடுத்திருக்காங்க இதில் கவுண்டிங் டேட் செகண்ட் டேலையும் இன்னமும் நடந்துட்டு இருக்குது ரிசல்ட் டிக்ளரேஷன் எனக்கு தெரிஞ்ச சில தொகுதிகளில் இலுபரில் தான் இருக்குது இவ்வளோ லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மக்கள் நீதி மையம் மற்றும் நாம் தமிழர் கட்சி இவங்களெலாம் ஓட் பெர்சன்டேஜ் சொல்லவே இல்லை வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கிற பார்ட்டிஸ் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஏஎம்எம்கே எம்என்எம் என்டிகே மற்றும் அதர்ஸ்னு சொல்லி ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் போட்டிருக்காங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த ரெண்டு பார்ட் இந்த மூணு பார்ட்டிஸ் மட்டும் சேர்ந்து அதர்ஸ்ன்னு எப்படி போடுறீங்க என்னமோ போங்க அழகினி குமார் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சிலருக்காக டிக்ளரேஷன் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை எனிகவ் நியூஸ் எம் கோவிட்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு யாருடைய கொடுக்கணும் யாருடைய லைஃப்பும் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்